சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிந்த லேண்டரின் வேகம் குறைப்பு, சுற்றுப்பாதையின் உயரமும் குறைக்கப்பட்டதாக இஸ்ரோ தகவல். மீன்பிடி தடை கால நிவாரணத்தை 8000 ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 10 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர். குற்றவியல் சட்டம் தொடர்பான 3 மசோதாக்களும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு. 3 மாதங்களில் அறிக்கை அளிக்கவும் மாநிலங்களவை தலைவர் உத்தரவு. ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்து அதிமுக மாநாட்டிற்கு ஆள் சேர்ப்பதாக டிடிவி தினகரன் விமர்சனம். மாநாடு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போராட்டமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் மருது அழகுராஜ் எச்சரிக்கை. தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் சூதாட்ட கும்பல் 17 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தது போலீஸ். 62 லட்சம் ரூபாய் பதி முதல் 1 கோடி ரூபாயுடன் தலைமறைவான ஆந்திர கும்பலை பிடிக்க தனிப்படை தீவிரம். நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த சென்னை மாநகராட்சி புது முயற்சி. மழைநீர் வடிகால் கட்டமைப்புக்குள்ளேயே நீரை சேமிக்க திட்டம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயுடன் கே எஸ் அழகிரி சந்திப்பு. மாநில தலைவர் மாற்றம் குறித்து பேசவில்லை என மறுப்பு. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட தடை விதிக்க முடியாது, உச்சநீதிமன்றம் உத்தரவு. வேலூர் அருகே பேருந்து வசதி இல்லாத கிராமத்தில் மாணவர் சேர்க்கையில் அசத்தும் அரசு பள்ளி. தனியார் பள்ளிகளை விஞ்சும் அளவிற்கு ஹைடெக் வசதி. மூன்றே மாதங்களில் மதுபான உற்பத்தி முதல் விற்பனை வரை அனைத்தும் கணினி மயம். டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கோரிக்கை படிப்படியாக நிறைவேற்றப்படும் என அமைச்சர் முத்துசாமி தகவல். சமூக வலைதளங்களில் இழிவுபடுத்தும் பதிவுகளை மறுபதிவேற்றம் செய்தாலும் குற்ற நடவடிக்கைகளிலிருந்து தப்ப முடியாது. நடிகர் எஸ் வி சேகர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.